வணக்கம், வெல்கம் டு கெஜலட்சுமி பயணி சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய, இன்னொன்னு சுகரையும் கண்ட்ரோலா வச்சுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும்ன்றவங்களும் எடுத்துக்கலாம், சுகர் வந்து அதிகமா இருக்குன்றவங்க அதை கண்ட்ரோலா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சில சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சுகர் கிடையாது, ஆனால் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் சரி, இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு காமிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் ஷேர் பண்ணுறேன். அதாவது நமக்கு சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து மூணு வேளை ரைஸ் எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம டேப்லெட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்படி சாப்பிடும்போது கூட நிறைய பேருக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, அதிகமாக தான் சுகர் லெவல் இருக்குது இல்லைங்களா. அதுக்கு வந்து நமக்கு உணவு முறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தாலே நம்ம ஈஸியாக நம்ம உடம்பு வந்து டேப்லெட்லாம் எடுக்காமல் ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ஏன்னா இப்போ நம்மளை சுற்றி இருக்கவங்க கூட ரிலேட்டிவ்ஸ் அந்த சுகர் வந்த பிறகு அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் என்னென்ன அப்படின்றது நமக்கு பார்க்கும்போதே நல்லா புரியுது. அவங்களால வாயையும் கட்டுப்படுத்த முடியல, சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ரைஸ், அதாவது இட்லி தோசையாக இருந்தாலும் சரி, அதுவும் ரைஸ் தான். அந்த புரிதல் இங்கே யாருக்குமே இல்லை. கேட்டாக்கா நான் வந்து காலையில் டிஃபன் தான் சாப்பிட்டேன், தோசை தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் சாப்பிட்றோம், நைட்டுக்கும் அதே ரைஸில் செய்த தோசையோ இட்லியோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று, கோதுமை மாவாக இருந்தாலுமே அதில் ஃபைபர் அதுலேயும் காப்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் அரிசியாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, சிறுதானியங்களாக இருந்தாலும் சரி, ஒரு வேளை மட்டும் 100 கிராம் எடுத்துக்கிட்டு சமைச்சது 100 கிராம் நம்ம வெயிட் போட்டு பார்த்து எடுத்துக்கலாம். அப்படின்னா ஒரு சின்ன கப்பில் ஒரு பவுல் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பிளேட்டை வந்து நம்ம மாற்றி சாப்பிட்டுக்கணும். நிறைய காய்கறி இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், கீரை எல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது கண்டிப்பாக பசி வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டல் அந்த வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சுகர் லெவல் வந்து குறையவே குறையாது. எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடணும். இது கூடவே கண்டிப்பாக அரை மணி நேரமாவது வாக்கிங் போகணும், அது காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ, எப்போ முடியுதோ எப்போ வந்து உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி போயிட்டு, இது கூட கொஞ்சம் யோகா ஒர்க் அவுட்லாம் செய்யும்போது நமக்கு சுகர் வராமல் நம்ம தடுத்துக்கலாம், வந்த பிறகும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டாக இருக்குது, வேலை செய்யவே முடியல டயட்ல இருக்கும்போது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நீங்க வந்து தண்ணி நிறைய குடிக்கல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா டயர்டா இருக்கும். 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்கணும். ஒரு பாட்டில ஃபில் பண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க, இல்ல ஒரு கிளாஸ்ல எடுத்துட்டு போய் பக்கத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குடிப்போம். இதை எந்திரிச்சு போய் எடுத்து மொண்டு குடிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து சோம்பேறிப்படும் தரப்படுவீங்க, அதில் வந்து தண்ணி குடிக்காமல் விட்டுருவீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். இது கூடவே ப்ரோட்டீன் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கல, முட்டை சாப்பிடல, இல்லை முட்டைக்கு பதில் நீங்கள் எந்த நான்வெஜ்னாலும் சரி, சிக்கன், மீன், அப்புறம் வந்து இறால் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலே அந்த நான்வெஜ்ஜே சுத்தமாக சாப்பிட்றத விட்டுடுறது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், பசி வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம வீட்டில் என்ன உணவு இருக்கோ அதை எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சாப்பிடாம புரோட்டீன் வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 முட்டை அவிச்சு ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 4 முட்டை அவிச்சு ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல எல்லோட சேர்த்து எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 2-3 முட்டை வரைக்குமே ஆம்லேட்டாவோ இல்ல அவிச்சோ இல்லைன்னா அது கூட கொஞ்சம் இந்த நீர் காய்கறிகள்லாம் சேர்த்து நான் வந்து ஆம்லேட் போட்டு காட்டுவோம் பாருங்களேன் நிறைய வீடியோல. சவுச்சவு வந்து சீவி போட்டு எடுத்துக்கலாம், கேரட் சீவி போட்டு எடுத்துக்கலாம், முள்ளங்கி சீவி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு பசி நல்லா கண்ட்ரோல் ஆகும். அந்த நீர் காய்கறிகள் நீங்க உணவுல நிறைய சேர்த்துக்கும் போது கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும், அந்த தொப்பெல்லாம் வந்து நல்லா குறையும். இது கூடவே ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ யோகா செய்யலாம். யோகா வந்து அந்த சூரிய நமஸ்காரம்லாம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம்தான் ஆகும் அந்த ஒரு செட்டு முடிக்கிறதுக்கு. ஒரு 5 நிமிஷத்துல 5 செட்டு செய்தா கூட உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு உடல் மாற்றத்தை வந்து உங்களுக்கு தெரியும். எதுவுமே வந்து இன்னைக்கு 2 நாள் இருந்துட்டு 3வது நாளே எனக்கு வந்து அதில் ஒரு நல்ல பலன் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக தெரியவே தெரியாது. 1 மாதம் வந்து கண்டினியூவாக தொடர்ச்சியாக இதை செய்யும்போது தான் உடம்புல வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த ஃபுட்டு ஹெல்த்தியாகவே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு 40 நாள் வந்து ரொட்டீனாக செய்கிறோன்னும் போது அது நமக்கு பழகிடும். அதுக்கடுத்து நீங்களே போயிட்டு அந்த மைதால செய்த உணவுகள் சாப்பிடும்போது உங்கள் உடம்பே அதுக்கு வந்து ஒத்து வராது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த உணவு மேலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்க, ஆசையாக இருக்குது சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே அளவாக நம்மளே
ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு அது ஒரு வாமிட் வர மாதிரி இருக்கும், குமட்டுற மாதிரி இருக்கும். நிறைய மைதா டால்டாலாம் சேர்த்துருப்பாங்க, நம்ம உடம்புக்கு அது ஒத்துக்காது. சாப்பிட்ட பிறகு நமக்கு வந்து ஸ்டமக் வந்து அப்செட் ஆன மாதிரி இருக்கும். அதனால நீங்களே இதை வந்து ஒரு 1 மந்த்துக்கு மேல படிப்படியா இந்த அன்ஹெல்த்தியான உணவுகளை நீங்களே குறைக்க ஆரம்பிச்சிருங்க. சரி ஓகேங்களா? உங்களையும் கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்கோங்க. சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும். நீங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் உங்களை சுத்தி இருக்கவங்களையும் நீங்க வந்து நல்லா பாத்துக்க முடியும். அதனால வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு நீங்க வந்து நல்லா பாத்துக்கிறீங்களோ அதை விட ஒரு படி மேலேயே உங்களை நீங்க பாத்துக்கோங்க ஓகேங்களா? இன்னைக்கு வந்து வாங்க, இப்ப வந்து நம்ம ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி பாத்துட்டு வந்துடலாம். இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வெயிட் லாஸ் டே 9 அன்னைக்கு காலையில எப்போதும் போல மிதமான சூடுல ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி குடிச்சிருவேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு கொஞ்சமா பால்ல நிறைய தண்ணி சேர்த்து ஒயிட் சுகர்லாம் சேர்க்காம ஒரு டீ எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு ஒரு 3 kg 4 kg அளவுக்கு வெயிட் லாஸ் ஆனா போதும் அப்படின்றதுனால டீ காஃபிலாம் நான் வந்து தவிர்க்கல, எடுத்துட்டு இருக்கேன். ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க, நல்லா ஒரு 10 kg மேல குறையணும் அப்படின்னா அந்த டீ காஃபியும் அவாய்ட் பண்ணிட்டு பிளாக் காஃபி, பிளாக் டீ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கொய்யாப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொய்யாப்பழம் நமக்கு நல்லா பசியை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தவால கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு 4 வரமிளகாய் மிக்சி ஜார்ல இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கழுவி வச்ச முருங்கைக்கீரையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். தண்ணிலாம் சேர்க்கவே தேவையில்ல. இந்த கீரையிலேருந்தே நமக்கு அந்த கழுவுனோம் இல்லைங்களா, அதுலேருந்தே நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதிலே அந்த கீரை வதங்கினாலே போதும், எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஆட் பண்ண வேணாம். அதுக்கப்புறமா பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். உப்பும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகாது, பிபியும் கண்ட்ரோல் ஆகும். அதனால ஒரு 1/2 அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது உடம்புக்கு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ வதக்கி வச்சிருந்த கீரை வெங்காயத்தை இது கூட சேர்த்து அந்த கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா சூடாக இருந்தது. சூடு நல்லா ஆறின பிறகு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம எப்போதும் போல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பார்த்து தண்ணியை சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் ஆயிலில் தான் கீரை வெங்காயம் வதக்கினேன்ட்டிங்களா, அதனால் மாவு எனக்கு கையில் இப்படி ஒட்டி ஒட்டி தான் வந்தது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட எண்ணெய் சேர்த்து மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும், அளவுக்கு அதிகமாக சேர்க்க தேவையில்ல. அதுக்கப்புறமா கோதுமை மாவை தொட்டு இந்த மாதிரி நான் தட்டிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு வாழை இலை இருந்ததுன்னா கூட அதில் கூட நம்ம தட்டி எடுத்து போட்டு எடுக்கலாம். இப்போ நான் வந்து ஆயில் வந்து கம்மியாக சேர்க்கறதுனால நான்ஸ்டிக் தவாலு நான் போட்டுக்க போகிறேன். அந்த இந்த கட்டிங் போர்டிலேருந்து நமக்கு வரலன்னா இந்த மாதிரி தோசை கரண்டியாலே எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும் பீனர்ஸ்க்கு. இப்போ நான் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா 1-2 ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து எடுத்து போட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மொறு மொறுன்ட்டு அந்த கீரைலாம் நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சுகர் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்க்காமல் இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாவில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு எடுக்க வரும். கொஞ்சம் ஆயில் சேர்த்துனா நம்ம இரும்பு தவாவில் கூட போட்டு எடுக்கலாம். ஆனால் நான்ஸ்டிக் தவாவில் தான் எண்ணெய் போடாமல் செய்கிறதுக்கு வாட்டம் வருது. அதனால் அதில் ஃபஸ்ட்டு எனக்கு போட்டு எடுத்துட்டேன். நான் அதுக்கு அடுத்த அன்னைக்கு வந்து சாம்பார் தான் செய்திருந்தேன், அது தொட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். ரொம்ப பசி கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க இதில் 2 சப்பாத்தி அளவுக்கு எடுத்துக்கலாம், பசி நல்லா கண்ட்ரோல் ஆகும். அன்னைக்கு வந்து நான் லஞ்சுக்கு தான் இது செய்திருந்தேன். வீட்டில் ஹஸ்பண்ட்க்கும் சரி பையனுக்குமே தினமும் சப்பாத்தி கேட்பாங்க. அன்னைக்கு வந்து யாருக்குமே ரைஸ் வேணாம், எல்லாருமே இதே கீரை சப்பாத்தியே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதனால் எல்லாருக்குமே அன்னைக்கு லஞ்சுக்கு இந்த முருங்கைக்கீரை சப்பாத்தியும் சாம்பாரும் தான் செய்திருந்தேன். அந்த சாம்பாரும் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பில் நம்ம பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செய்வோம் இல்லைங்களா, கடப்பா ஸ்டைலுக்கு செய்தோம்னா
டேஸ்ட் சூப்பரா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து அன்னைக்கு ஈவினிங் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ரெண்டு முட்டையெல்லாம் ஆம்லெட் தான் போட்டு எடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு ப்ரோட்டீனும் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து கோதுமை மாவுல செய்ததை கேழ்வரகு மாவுலயும் செய்யலாம். சில பேருக்கு வந்து கேழ்வரகு வந்து சாப்பிடும் போது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கேழ்வரகு ஒத்துக்கலன்னா நீங்க இந்த மாதிரி கோதுமை மாவுலயும் சேர்த்து சப்பாத்தி மாதிரியும் செய்யலாம். இல்லைனா நீங்க செய்திருக்க இப்ப சிறுதானியத்திலே இட்லி தோசை மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதுல கூட இதே மாதிரி கீரையை வதக்கி மிக்ஸ் பண்ணி நீங்க இதை மதியம் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், காலையிலக்கும் நீங்க எடுத்துக்கலாம். நைட்டு மட்டும் கீரையில செய்த உணவு அப்படின்றதுனால அதை தவிர்த்துறது நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. விடாமுயற்சி விசுவ வெளிச்சு. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி.